ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹாப்பி ட்ரிப் வந்திருக்கோம். எங்க அப்படின்னா முட்டல் ஏரிக்கு வந்திருக்கோம். இந்த முட்டல் ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆத்தூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த முட்டல் ஏரி இருக்கு. இந்த ஏரி மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து விலாகா பண்ணி போட போறேன். இன்னும் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்கு, ஆனைவாரி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம இன்னொரு நாள் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் இந்த ஏரியோட ஸ்பெஷாலிட்டியும் அந்த ஏரியை பற்றியும் மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு செமையான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆரம்பத்தில் இந்த ஏரி எப்படி இருந்தது அப்படின்னா, நார்மலாக ஒரு மலைக்கு கீழே ஒரு ஏரியா தான் இருந்தது. மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து யாரும் வரது போகிறது அவ்வளோக்கா தெரியாது. ஆனால் நாளடைவு போக போக, கொஞ்ச நாள் போக போக எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸாகவே மாற்றிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இது இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டு நிறைய ஃபெசிலிட்டி வந்து இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏரி மட்டும் இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு நான் ஏரி மட்டும் தான் காமிக்க போறேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஃபால்ஸும் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இது அக்யூரேட்டா சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம சேலத்துல இருந்து வந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு அம்மம்பாளையத்துல இருந்து சேலத்துல இருந்து வந்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு முல்லைவாடி கல்லாணத்தம், அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஏரி ரோடு பிரியும், அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பிளேஸ் இருக்கு. இல்ல சென்னை சைட்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா, இந்த பிளேஸ் வந்து அம்மம்பாளையத்துல இருந்து கட்டெடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல, ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து வந்துடும். இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வர வியூவர்ஸ்க்கு வந்து டூரிஸ்ட் பார்க்குற பிளேஸ் பார்க்குறவங்களுக்குலாம் என்ன செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ரூம் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரிக்கு பக்கத்தில் பார்க் மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியில் போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அது ரொம்பவும் நல்லா இருக்கும். இதோட வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேலத்தின் குற்றாலம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இந்த இடம் இருக்கு. நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். எங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கு. அதனால நாங்க இங்க வந்து அடிக்கடி வருவோம். இப்போ உங்களுக்காக வந்து இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ஒரு விலாக், சின்ன விலாகா வந்து எடுத்து காட்டலாம் அப்படிங்கறத மாதிரி நான் வந்து இங்க வந்திருக்கேன். Thank you.
வழியா விவசாயத்துக்கு வந்து நீர் பாசனம் போகுது. இங்க இருக்க வயலுக்கு எல்லாமே இந்த நீர் பாசனம் தான் இங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க.